अस्सलाम वालेकुम वेलकम बैक टू यासीन अनूप समयल इन्नीकी रोम रोम टेस्टियान और वेजिटेबल बिरयानी पाकपो नॉन वेज बिरयानी ला तोत्तु पोर अलवक्कु इन्नीकी रोम्बवे टेस्टिया वेजिटेबल बिरयानी सेय्य पोरोम इन्नीकी ना ओरु 150 ग्राम अलवक्कु एल्ला काइगरी एडुत्तिरुक्केन वीट्ल इरुक्क एंद काइगरीले वेनालुम इदु सेय्यलाम பீன்ஸ் கேரட் மட்டும் போட்டு செஞ்சாலே ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இந்த நாலையும் வச்சு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் 4 டீஸ்பூன் நெய் 4 டீஸ்பூன் தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு நல்லா ஹீட் ஆனோடனே கிராம்பு பட்டை ஏலக்காய் 3 பிரிஞ்சி இலை 3 சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம காய்க்கும் இந்த பச்சை மிளகாக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் 3 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்து நல்ல மசிய வேக வச்சிடலாம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதையும் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறி எல்லாத்தையும் இந்த மசாலாவோடையே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே அளவில் நீங்கள் 1/2 கிலோ செய்யலாம் இல்லை இதே ரைஸில் வந்து வேறு சீரக சம்பா இல்லை சாதா ரைஸ் ஆக்கிற பொன்னி ரைஸில் கூட இதே மெத்தடில் செய்யலாம் இப்போ மசாலா எல்லாம் கோட்டானோன்னே 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் பிரியாணியில் வெஜிடபிள் அதிகமான அளவு சேர்த்துறாம அளவாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ 1 லெமனை புளிஞ்சு சேர்த்துக்கிறேன் 1 கிலோவுக்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கழுவி வச்சுருந்த பாசுமதி ரைஸையும் இதில் சேர்த்துக்கலாம் பாசுமதி ரைஸை நான் வந்து வதக்கும் போது ஊற வச்சேன் அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஊற வச்சா போதும் ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல பெரிய பெரிய அரிசியாக கிடைக்கும் பாசுமதி ரைஸு இப்போ லாஸ்ட்டாக 1/2 கட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் 1 விசில் வர அளவுக்கு வேக வச்சாலே நம்மளுக்கு கரெக்டாக உதிரி உதிரியாக வெந்துடும் இப்போ 1 விசில் வந்துருச்சு நல்ல பர்ஃபெக்டான உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சிக்கன் குருமா இல்லை வந்துட்டு சைவம் சாப்பிடுவீங்கன்னா சைவ குருமா கூட செஞ்சு சாப்பிடலாம் இல்லை ரைத்தா மட்டும் வச்சு கூட சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி இதே அளவில் பர்ஃபெக்டாக நீங்களும் செய்யலாம் இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்